Hi friends, அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் 15 மற்றும் 16 ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்காக கரிமா எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஒடிசா ஒடிசா மாநில அரசுதான் அம்மாநில துப்புரவு தொழிலாளர்களுக்காக கரிமா எனும் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் அம்மாநில துப்புரவு தொழிலாளர்களின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் சமூக கௌரவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் அதாவது அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 20,000 துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து மற்றும் இந்த துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த கரிமா திட்டம் ஸோ இதற்காக 50 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒடிசா CM Naveen Patnaik, Governor Ganesi Lal. மாநிலங்களவையின் துணை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் ஸோ ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் துணை தலைவராக இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ இந்த நாராயண் சிங் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர் ஸோ இரண்டாவது முறையாக மாநிலங்களவையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ அப்போ மாநிலங்களவையின் தலைவராக யார் இருப்பவர்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக யார் இருப்பாங்களோ ஸோ அவங்க தான் வந்து மாநிலங்களவையின் துணை அதாவது தலைவராக இருப்பவர் தற்சமயம் வெங்கையா நாயுடு தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவராக இருப்பவர் சரிங்களா நடப்பு நிதியாண்டில் அதாவது 2020-21 இந்திய பொருளாதாரம் 9% பின்னடைவு காணும் என்று அறிவித்துள்ள அமைப்பு எது ஆன்சர் ADP அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கி தான் பார்த்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 9% சுருங்கும் விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நம்ம இந்தியாவில் லாக்டவுன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதன் காரணமாக தான் 9% சுருங்கும் விதமாக சொல்லியிருக்காங்க இதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்டு பூவர்ஸ் குளோபல் ரேட்டிங்கும் 9% இந்திய பொருளாதாரம் சுருங்கும் விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அண்மையில் சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 11.5% கேர் ரேட்டிங்ஸ் நிறுவனம் 8.2% ஃபிச் ரேட்டிங்ஸ் இந்த நிறுவனம் 10.5% நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் சுருங்கும் விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ராஜேஷ் குல்லா ஸோ ராஜேஷ் குல்லா தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த ராஜேஷ் குல்லா தற்சமயம் பார்த்தீங்கன்னா முதல்வர் மனோகர்லால் கட்டரின் முதன்மை செயலாளராக இருப்பவர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1988 பேட்சை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இந்த உலக வங்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது இந்த உலக வங்கியில் பார்த்தீங்கன்னா 25 நிர்வாக இயக்குநர்கள் இருப்பாங்க அதில் ஒரு நபராக தான் இந்த ராஜேஷ் குல்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதாவது நம்ம இந்தியா மற்றும் நம்முடைய இந்திய அண்டை நாடுகளான பங்களாதேஷ் பூடான் இலங்கை இந்த 4 நாடுகளுக்கு உலக நிர்வாக இயக்குநரின் பிரதிநிதியாக அதாவது இந்த 4 நாடுகளின் பிரதிநிதியாக தான் உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராக இந்த ராஜேஷ் குல்லா வந்து தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ 25 நபர்களில் இவரும் ஒருவர் சரிங்களா ஸோ உலக வங்கி பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ் 1944 உருவாக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் இந்திய நீதித்துறையை விமர்சித்து அவமதிப்பு வழக்குக்காக மூத்த வழக்குரைஞர் பிரசாத் பூசன் அபராதமாக செலுத்திய தொகை எவ்வளவு ஆன்சர் ₹1 ஸோ 1 ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதாவது கடந்த செப்டம்பர் 14 ஸோ கடந்த திங்கட்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா மூத்த வழக்குரைஞரான பிரசாத் பூசன் பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு வந்து அபராதமாக 1 ரூபாய் செலுத்தியிருக்காரு ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பிரசாத் பூசன் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எஸ்ஏ போப்தே மற்றும் இந்திய நீதித்துறையை அவமதித்து ஸோ ட்விட்டரில் 2 போஸ்ட் பண்ணியிருக்காரு இதன் காரணமாக இவருக்கு வந்து 1 ரூபாய் வந்து அபராதம் விதித்திருந்தாங்க கடந்த செப்டம்பர் 14 வந்து அந்த 1 ரூபாயை வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் திடீர்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா
ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் யோஷிஹைட் சுகா. ஸோ யோஷிஹைட் சுகா தான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் மிக நீண்ட காலமாக தலைமை அமைச்சராக, அதாவது தலைமைச் செயலாளராக இந்த யோஷிஹைட் சுகா வந்து இருந்திருந்தார். ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் தலைவராக, அதாவது லிபரல் டெமோக்ராசி பார்ட்டி, இந்த கட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா நடந்தது. அதில் 534 வாக்குகளில் பார்த்தீங்கன்னா 377 வாக்குகள் பெற்று ஆளும் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதற்கப்புறம் இன்று செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக இந்த யோஷிஹைட் சுகா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜின்சோ அபே இருந்தார். இவர் கடந்த மாதம் தனது உடல்நலக் குறைவின் காரணமாக தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து விலகியிருந்தார், சரிங்களா? ஸோ ஜப்பான் கேபிட்டல் டோக்கியோ. சர்வதேச ஓசோன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஓசோன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 16. ஸோ இன்று தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே, அதாவது ஓசோன், சர்வதேச ஓசோன் தினம், அல்லது அந்த ஓசோன் லேயரை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 16 வந்து அனுசரிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா யூஎன், அதாவது ஐக்கிய நாடுகளால் தான் அனுசரிக்கப்படும், சரிங்களா? ஸோ இந்த வருடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஓசோன் ஃபார் லைஃப், 35 இயர்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன். அதாவது ஓசோன் ஃபார் லைஃப், 35 இயர்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன், சரிங்களா? ஸோ இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வருடங்களாகவே இந்த ஓசோன் லேயரை நம்ம வந்து பாதுகாத்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த ஓசோன் லேயரால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருக்கு விதமாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? செப்டம்பர் 16 அனுசரிக்கப்படும், சரிங்களா? உலக அளவில் கரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஸோ நம்ம இந்திய நாடு தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இந்த கரோனா வைரஸ் தொற்றுலேருந்து குணமடைந்து மீண்டு வந்தவர்களில் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருக்கும், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37.8 லட்சம் பேர்களுக்கு மேலே வந்து நம்ம இந்தியாவில் வந்து குணமடைந்திருக்கோம். ஸோ முதலிடத்தில் நம்ம நாடு இந்தியா இருக்குது, இரண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா பிரேசில் இருக்குது, மூன்றாம் இடத்துல அமெரிக்கா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதே போல் அதிகமாக கரோனா நோய் தொற்று ஏற்படுத்தப்பட்ட பட்டியலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ முதலிடத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது, மூன்றாவது இடத்துல பிரேசில் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சமீர் குமார் கரே. ஸோ சமீர் குமார் கரே தான் பார்த்தீங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லக்கூடிய ஏடிபி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட நிர்வாக இயக்குநராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ இவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொருளாதார விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளராக தற்சமயம் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு தான் இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், 1966 டிசம்பர் 19 உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போதைய பிரசிடன்ட் மசட்சுகு அசகவா. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் மணிலாவில் இருக்கக்கூடிய மண்டலியாங்கில் இருக்குது, சரிங்களா? சர்வதேச ஜனநாயக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஜனநாயக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 தான் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது சர்வதேச ஜனநாயக தினம் வந்து அனுசரிக்கப்படும், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் கடந்த 2007 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2008 முதல் செப்டம்பர் 15 வந்து அனுசரிக்கப்படுகிறது, சரிங்களா? இதே செப்டம்பர் 15 பார்த்திங்கன்னா தேசிய பொறியாளர் தினம், அதாவது நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படும். ஏன் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவின் மிகவும் பிரபலமான சிவில் இன்ஜினியர் ஆன சர்
மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. ஸோ இவருடைய பிறந்த நாள் தான் இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி. இவருடைய அனுசரிக்கும் விதமாக தான் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15ஆம் தேதி நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படும், சரிங்களா? ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா இவர் பார்த்தீங்கன்னா நவீன மைசூரின் தந்தை என்று போற்றப்படுபவர், சரிங்களா? ஸோ இவருக்கு 1955ஆம் வருடம் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்து வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஐக்கிய நாடுகளின் பெண்களின் நிலைமை ஆணையத்தின் உறுப்பினராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எது? ஆன்சர், இந்தியா. ஸோ நம்ம இந்திய நாடு தான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் கீழ் இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 2 இடங்கள் வந்து இருந்துச்சு. இந்த 2 இடங்களுக்காக 3 நாடுகள் வந்து போட்டி போட்டது. ஸோ நம்ம இந்தியா, சீனா, ஆப்கானிஸ்தான், ஸோ இந்த 3 நாடுகளும் வந்து போட்டி போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 39 புள்ளிகள் பெற்று ஆப்கானிஸ்தானும், 38 புள்ளிகள் பெற்று இந்தியாவும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ நம்ம இந்த நம்மளோட அண்டை நாடான சீனா வந்து தேர்ந்தெடுக்கப்படல, ஏன்னா 2 இடங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட நிலைமை, அதாவது பாலினம், இது அவங்களுக்கு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த ஆணையத்தில் நம்ம வந்து தெரிவிக்க வண்ணம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இதில் நம்மளுடைய இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா 2021-25 இந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக இந்த நிலைமை ஆணையத்தில், அதாவது பெண்களின் நிலைமை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கும், சரிங்களா? மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற மாநிலம், அதாவது என்ற தலைப்பில் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? ஆன்சர், மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எனது குடும்பம் எனது பொறுப்பு என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை வந்து தொடங்க போகிறாங்க. அதாவது வருகின்ற 10ஆம் தேதி முதல் கட்டமாகவும் மற்றும் 12 முதல் 24ஆம் தேதி, ஸோ 2 கட்டங்களாக தான் பார்த்தீங்கன்னா மை லைஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்குவாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது, அதாவது டோர் டு டோர் வந்து சர்வே எடுத்து அதற்கான இந்த கரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ளப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே, கவர்னர் பகத்சிங் கோஷியாரி. ஸோ இந்த பகத்சிங் கோஷியாரி பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் கவர்னராக தன்னுடைய பணியை தொடர்றாரு, சரிங்களா? ஸோ நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். அண்ணா பதக்கம், அதாவது கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வரான, தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான அறிஞர் அண்ணாவின் 112வது பிறந்தநாள் வந்து அனுசரிக்கப்பட்டது. ஸோ அவரை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு, தமிழக காவல்துறை, தீயணைப்புத்துறை வீரர்கள் உள்ளிட்ட 131 பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பதக்கம் வந்து உத்தரவு கொடுப்பதற்கான உத்தரவு வந்து பிறப்பித்திருந்தாங்க, சரிங்களா? ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதி தான் 112வது பிறந்தநாள் வந்து அனுசரிக்கப்பட்டது. ஸோ யாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள், சரிங்களா? ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.